சிஸ்டர் ஜெகதீஸ்வரி ஜமீன் பல்லாவரம் சென்னையிலிருந்து நிகழ்ச்சி அன்போடு தாங்கி இருக்கிறீர்கள். அன்பு சகோதரி, உங்களுக்கு எங்கள் மனமார்ந்த நன்றி. ரூத் 2:12 படி இஸ்ரவேலின் தேவனாய கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உங்களுக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக. ஆண்டவரே, ஜெகதீஸ்வரி டைரக்டராக பதவி உயர்வு கிடைக்கட்டும்பா. உடைய பிள்ளை விருப்பத்தை நிறைவேற்றும். நினைக்கிறதுக்கும் விரும்புவதற்கு அதிகமாய் செய்கிற தேவனே, உடைய கரம் ஒரு மேல் வரட்டும். நல்ல சுகம் கொடுத்து சமாதானத்தை கொடு சுவாமி. அப்படியே அவருடைய பிரதர் நெவியூ குடும்ப வாழ்க்கையிலே ஆசீர்வாதத்தை கொடுத்து, செழிப்பை கொடுத்து, சகோதரி விரும்புகிறபடியே பாக்கியம் நன்மை உண்டாயிருக்கும்படியே அருள் தாரும் நல்ல தகப்பனே. ஆமேன். மிஸ்டர் சாம்ராஜ் ஆவடி சென்னையிலிருந்து இந்த நிகழ்ச்சியை தாங்கியமைக்கு உங்களுக்கு எங்கள் மனமார்ந்த நன்றி. உடைய அன்பு மகள் சோஃபியாவுக்கும் மகன் லியோ சாம்க்கும் பிறந்தநாள். சோஃபியா அண்ட் லியோ சாம், உங்கள் இருவருக்கும் உங்கள் அன்பான ஹாப்பி பர்த்டே. காட் பிளஸ் யூ. சங்கீதம் 24 அவர் உமது மன விருப்பத்தின்படி உமக்கு தந்தருளி உமது ஆலோசனைகளை எல்லாம் நிறைவேற்றுவாராக. அன்றுவரையே சோஃபியா MBBS படிப்பில் பிள்ளைக்கு ஆசீர்வாதம் இறங்கட்டும். 1 குறைபடாதபடி முடித்து நல்ல பதவிக்கு வரட்டும். பரிபூரண சுகத்தை பிள்ளைக்கு தார் லியோ சாம். அப்படியே பாதுகாப்போடு நல்ல சுகத்தோடு வாழ்ந்து இருக்கட்டும் ஜோயல் சாம். வேலையிலே ஆசீர்வாதத்தை கொடுத்து, உயர்வை கொடுத்து பிள்ளையை கனப்படுத்தும் அப்பா. அப்படியே மிஸ்டர் சாம்ராஜ் சுகர் பிரச்சனையிலிருந்து அவருக்கு விடுதலை கொடுங்க அப்பா. அப்படியே வல்ல மாதிரி அவருடைய சரீரத்தில் விளங்கட்டும். மிஸ்ஸஸ் மேபல் நல்ல சுகம் கொடுத்து குடும்பமாய் அத்தனை பேரையும் ஆசீர்வாதத்தை காத்துக்கொள்ளும் நல்ல தகப்பனே. ஆமேன். மிஸ்டர் வேலுசாமி, திருப்பூர்ல இருந்து இந்த நிகழ்ச்சியை நன்றி காணிக்கை அனுப்பி தாங்கி இருக்கிறீர்கள். இதனால் எத்தனை லட்சம் மக்கள் பாக்கியம் பெறுகிறார்கள். ஆகவே கர்த்தர் உபாகமம் 26:19 ஆண்டவர் உங்களை எல்லா விதத்திலும் புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிமையிலும் சிறந்திருக்க பண்ணுவாராக. இயேசுப்பா அப்படியே செய்யும். பிரதருடைய பிசினஸை ஆசீர்வதியும். ரியல் எஸ்டேட் பிசினஸ் செழிக்கட்டும். சிஸ்டர் கலாவதி அம்மாள் அவர்களுக்கு கையை சுகமாக்கும். வலியெல்லாம் மறையட்டும் சுவாமி. ஆண்டவனே, தயவு செய்து அவர்களுடைய பிள்ளைகள் மணிமேகலை, கணவர் மணி, கனகரத்னம், கணவர் ராஜேந்திரன் அவர்களுக்கு ரட்சிப்பின் சந்தோஷத்தை தாரும். மனம் மகிழ்ச்சியை உம்மால் நிரப்பி நீர் அவர்கள் கட்டளையிடும் குடும்பத்தை செழிக்க செய்யும். பிள்ளைகள் ராகவி, பிரியா, சிவபாலன், குணசீலன் படிப்பை ஆசீர்வத்தை முதன்மையாய் வைத்து செழிக்க செய்யும். ராகவிக்கு உயர்ந்த மதிப்பெண்களை தாரும் ராஜா. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். God bless you. Mrs. Rita Raymond Paul, அண்ணாநகர் சென்னையிலிருந்து நன்றி காணிக்கை அனுப்பி இந்த நிகழ்ச்சியை லட்சக்கணக்கான மக்களுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும்படி தாங்கி இருக்கிறீர்கள். உங்களுக்கு நன்றி. ஏசாயா 48 படி உன் சமாதானம் நதியைப் போலவும் உன் நீதி சமுத்திரத்தின் அலைகளைப் போலவும் இருக்கும் என்று ஆண்டவர் சொன்னபடியே செய்வாராக. ஆண்டவனே, எங்கள் சகோதரி ரீட்டா அவர்களுக்கு ஜாபிலே ப்ரமோஷனை தாரோ ராஜா, தாரோ, சீக்கிரமாய் தாரும். காலிலே இச்சிங்கை பிரதர் ரேமன் பாலுக்கு எடுத்து போடும் சுவாமி, எடுத்து போடும். அவரை கனம் பண்ண சுவாமி. ஆண்டவனே, தயவு செய்து அருமை மகள் சகாயமேரி பிரியாவுக்கு BDSிலே உயர்ந்த மதிப்பெண்களை கொடுத்து, இன்னும் பட்டங்களை கொடுத்து, ஏற்ற ஆசீர்வாதங்களை கொடுத்து பிள்ளையை வாழ வையும் அப்பா. அம்மா மிஸ்ஸஸ் மேரி செல்வி அவர்களுக்கு நல்ல சுகத்தை தாரும். சமாதானத்தோடு வாழட்டும். இயேசுவின் நாமத்தில் கெஞ்சுகிறோம் நல்ல பிதாவே. கோவை காருண்யா பெதஸ்தாவில் October 11 பிற்பகல் 1:30 சகோதரி ஸ்டெல்லா தினகரன் இறை செய்தி வழங்கி பிரார்த்தனை எடுக்கும் சிறப்பு ஆசீர்வாத கூட்டம். என்னென்ன வாரத்தோடு வந்திருக்கிறீங்க, அதெல்லாத்துல விடுதலை கொடுக்கிறேன், பலவீனத்தை மாற்றி போடுகிறேன், குறைவை மாற்றி போடுகிறேன், கர்த்தர்களை தேடி வருகிறேன். மறந்து விடாதீர்கள். October 11 பிற்பகல் 1:30 பெதஸ்தா சர்வதேச ஜப மண்டபம், காருண்யா நகர், கோவை. யாவரும் குடும்பமாய் கலந்து கொண்டு தெய்வ ஆசீர்வாதம் பெற்று செல்லுங்கள். My precious, precious friends. விலையேறப்பெற்ற என் அன்பு நண்பர்களே. Man looks at the face. மனிதன் முகத்தை பார்க்கிறான். But God looks at your heart. ஆனால் தேவனோ உங்கள் இருதயத்தை பார்க்கிறார். 1 Samuel 16:7 says so. 1 Samuel 16:7 இப்படி சொல்கிறது. People may not understand you. மக்கள் உங்களை புரிந்துகொள்ள கூடாமல் இருக்கக்கூடும். People may have wrongly spoken against you. மக்கள் உங்களுக்கு குரோதமாய், அபாண்டமாய், தவறாய் பேசி இருக்கக்கூடும். But ஆனாலும் God knows your heart. உங்கள் இருதயத்தை தேவன் அறிவார்.
Jesus is looking into your heart. இயேசு உங்கள் இருதயத்துக்குள்ளே பார்த்து கொண்டிருக்கிறார். He knows that you have been faithful. நீங்கள் உண்மையாய் இருந்திருக்கிறீர்கள் என்று அவர் அறிவார். You have been righteous. நீங்கள் நீதியாய் இருந்திருக்கிறீர்கள். Surely. நிச்சயமாகவே. He will do justice for you. அவர் உங்களுக்காக நியாயம் செய்வார். He will not allow the people to do injustice for you. மக்கள் உங்களுக்கு விரோதமாக எந்த அநியாயமும் செய்ய அவர் அனுமதிக்கவே மாட்டார். The Lord will do justice. கர்த்தர் நியாயம் செய்வார். He will not let you down. நீங்கள் தள்ளுண்டு போக அவர் விட மாட்டார். He says in Luke chapter 18 verse 7 and 8. லூக்கா 18 அதிகாரத்தின் 7 8மான வசனங்களில் அவர் சொல்கிறார். For those who call upon the Lord night and day, the Lord will do justice. And he will do it quickly. தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்களுக்கு கர்த்தர் சீக்கிரத்திலே அந்த நியாயத்தை செய்வார். Night and day you have walked in the way of righteousness. இரவும் பகலும் நீங்கள் நீதியின் பாதையிலே நடந்திருக்கிறீர்கள். So the Lord will surely do justice for you. ஆகவே நிச்சயமாகவே கர்த்தர் உங்களுக்கு நியாயம் செய்வார். He will honor you before the very people who condemned you. யார் உங்களை குற்றப்படுத்தினார்களோ அவர்களுக்கு முன்பாகவே தேவன் உங்களை கணம் பண்ணுவார். And he will do it quickly. அதையும் அவர் சீக்கிரத்திலே செய்வார். He'll restore everything that man has taken away from you. உங்களிடமிருந்து மனிதன் எடுத்துக்கொண்ட எல்லாவற்றையும் உங்களுக்கு அவர் மீட்டு கொடுப்பார். He will give it back to you. அவர் திரும்ப உங்களுக்கு அதை கொடுப்பார். He will honor you before the very people who put you to shame. யார் உங்களை அவமானப்படுத்தினார்களோ அவர்களுக்கு முன்பாகவே உங்களை அவர் கனப்படுத்துவார். In the same place that you went through shame, he will give you praise and honor. நீங்கள் வெட்கத்தை அனுபவித்த அதே இடத்திலே உங்களுக்கு அவர் கீர்த்தியும் புகழ்ச்சியும் உண்டாகும்படி செய்தருளுவார். Not be afraid. பயப்படாதீர்கள். Jesus will do justice. இயேசு நியாயம் செய்வார். He is a righteous judge. அவர் நீதியுள்ள நியாயாதிபதி. His righteousness will destroy the unrighteousness of men. அவருடைய நீதி மனிதர்களின் எல்லா அநியாயங்களையும் அழித்துவிடும். Seek ye first the kingdom of God and his righteousness, and all these blessings and needs that you have will be met by God, and every blessing will be added. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள். அப்பொழுது உங்கள் வாழ்க்கைக்கு தேவைப்படுகிற எல்லாவற்றோடும் அவர் கூட்டி உங்களுக்கு கொடுப்பார். Matthew 6:33 says so. மத்தேயு 6:33 இவ்வாறு கூறுகிறது. Here is a person, dear friend, who has received such a blessing. அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்ட ஒரு அருமை நண்பர் ஒருவர் இதோ இங்கே இருக்கிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இயேசு அழைக்கிறார் ஊழியத்திலே வந்து நாங்கள் சாட்சியாக நிற்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதற்காக நாங்கள் வாழ்க்கையிலே அடைந்திருக்கிற நன்மை, குறிப்பாக ஜீசஸ் கால்ஸ் வந்ததுக்கு பிறகு கர்த்தரை பற்றி தெரிந்து கொண்ட விஷயங்களை குறித்து இங்கே சாட்சியாக சொல்வதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். முதலாவதாக என்னுடைய பேர் செல்வராஜ். நான் ஊட்டி அரசு தாவரியல் பூங்கா பொட்டானிக்கல் கார்டன் முன்பாக கடை வச்சு வியாபாரம் பண்ணுறேன். என்னுடைய ஆரம்பகால வாழ்க்கை பார்த்திங்கன்னா ரொம்ப என்ன சொல்கிறதுன்னு கேட்டாக்க எதை பற்றியுமே கவலைப்படாது. இந்த ரவுடிசம், பசங்களோட சேர்றது, கட்ட பஞ்சாயத்து பண்ணுறது, இந்த மாதிரியானது அதில் இருந்ததுனால அப்படியே அதை சார்ந்து அரசியல், அரசியலில் போய் அரசியல்லையும் பல கட்டங்களை கடந்து பல போராட்டங்களை சந்தித்து பல அவமானங்களை சந்தித்து பல இழப்புகள், போட்டி பொறாமை இதெல்லாம். ஆனால் அதிலெல்லாம் கூட பார்த்திங்கன்னா எவ்வளவு தான் பதவி வந்தாலும் இது பண்ணாலும் கூட எங்களுக்கு மகிழ்ச்சிங்கிறது இல்லை. சொந்தமாக அந்த சந்தோஷம், அதாவது அப்போ ஒரு சந்தோஷப்பட்டிருப்போம் நாங்கள், பதவி கிடைச்சா சந்தோஷப்படுவோம், யார்கிட்டயே போய் பஞ்சாயத்து பண்ணிவிட்டு அவங்கள ஏதோ மிரட்டிட்டா சந்தோஷம், அந்த இதெல்லாம் வந்து அதுதான் சந்தோஷம் நினச்சேன். ஆனால் அதெல்லாம் சந்தோஷம் இல்லை. இப்போ இருக்கக்கூடிய வாழ்க்கையில் இதுதான் உண்மையான சந்தோஷம், ஒரு நிம்மதியான சந்தோஷம். யாரையும் ஏமாற்றாமல், யார்கிட்டையும் மிரட்டாமல், யாரையும் அச்சுறுத்தாமல் ஒரு அமைதியான வாழ்க்கையில் நம்ம கடவுளை மட்டுமத்து தியானிச்சுட்டு அவர் காட்டுற பாதை, அதான் வேலை வேதத்தில் சொல்கிறது இல்லைங்களா. நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியத்தை உனக்கு. நான் ஒரு காலத்தில் வந்து பைபிளில் அதை படிச்சுட்டு ஏதோ பெருசாக ஆண்டவர் நம்மகிட்ட காட்ட போகிறாரு அப்படி இல்லை. நான் கடந்த காலத்தில் நான் வந்து ஒரு சாதாரண நிலையில் ஒரு மாதம் வந்து ஒரு 300 சம்பளத்துக்கு வேலை செஞ்சுட்டு இருந்தேன். நான் இன்றைக்கி எங்கிட்ட வேலை செய்கிறவங்களுக்கு மாதம் 25,000 சம்பளம் கொடுக்குற அளவுக்கு எங்கிட்ட எம்ப்ளாயிஸ் இருக்காங்க. குறைந்தபட்சம் 6,000 வாங்குறவங்க இருக்காங்க, அதிகபட்சம் 25,000 வாங்குறவங்களும் இருக்காங்க. இதெல்லாம் நான் நினச்சி பார்க்குறேன். இதுதான் கடவுள் நமக்கு தெரியப்படுத்தியிருக்கிறாங்கிறது என்னால் இப்போ தான் உணர முடியுது. ஆரம்பத்தில் சின்ன பெட்டி கடையாக வச்சுட்டு இருந்தேன். இன்றைக்கி பார்த்திங்கன்னா பெரிய ஒரு ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் மாதிரி பெரிய அளவில் ஒரு 4-5 வகையான தொழில் பண்ணுறோம்.
நிறைய தொழில் நாங்களே. இப்போ ஊட்டியில் வந்து பார்த்திங்கன்னா ஹோம்மேட் சாக்லேட் வந்து ஃபேமஸாக இருக்கிறது. இது ஆரம்பத்திலே வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து வாங்கி தான் வியாபாரம் பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போ சொந்தமாகவே தயார் பண்ணி நிறைய வெரைட்டிஸ் த்ரூட் இந்தியா அளவுக்கு அனுப்புகிற அளவுக்கு நாங்கள் வந்து இந்த தொழிலை பண்ணிகிட்ருக்கோம். இம்மா ஊட்டியில் வந்து இந்த பிஸ்கெட் வரிக்கையெல்லாம் வந்து இந்த கிளைமேட்டுக்கு வந்து ஒரு சிறப்பாக அமையும், ஒரு நல்ல டேஸ்ட்டாக வரும். அதையும் சொந்தமாகவே செய்கிற அளவுக்கு நாங்கள் வந்து பயிற்சி எடுத்து இப்போ நாங்களே செஞ்சு மற்றவங்களுக்கும் சொல்லி கொடுக்குறோம் அந்த வேலையை. இங்கே விளையக்கூடிய டீ நல்ல குவாலிட்டி டீ வாங்கி நல்ல எங்களுடைய பிராண்டட் நேமில் போட்டு பிஎஸ்ஆருங்கிற இதில் போட்டு அதையும் நிறைய மக்களுக்கு கொடுக்குறோம். எங்களுடைய முழு அட்ரஸ் கொடுக்குறோம். வாங்கிட்டு போகிறவங்க திரும்ப திரும்ப கேட்குறாங்க. இதெல்லாம் எங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷம். என் வாழ்க்கையில் இதெல்லாம் நினச்சி பார்க்க முடியாத ஒருத்தர். என்னுடைய கடந்த கால வாழ்க்கைக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் பார்த்திங்கன்னா பெரிய அளவில் ஒரு இது ஒரு பெரிய நிர்வாகம் பண்ணுற அளவுக்கு நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுக்குற அளவுக்கு வந்து வந்திருக்கிறோம். ஆனால் இன்றைக்கி கடவுள் வந்து எனக்கு இவ்வளோ பெரிய வாய்ப்பை கொடுத்து நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கவும் நிறைய குடும்பங்களை காப்பாற்றக்கூடிய ஒரு வாய்ப்பை எனக்கு கொடுத்துருக்குறாரு. இது இந்த வாழ்க்கையினுடைய ஒரு ஒழுங்கான பாதை, வாழ்க்கையில் ஒழுங்கான பாதைங்கிறத கற்றுக்கிறது வந்து பெரிய விஷயம். வாழ்க்கையில் எல்லாருமே எல்லா கால சூழ்நிலையிலையும் அவங்கவுங்க வாழ்கிறதா ஒழுங்கான வாழ்க்கை அப்படின்னு நினைப்பாங்க. இல்லை, ஒழுங்கான வாழ்க்கையை வந்து கடவுள் கிட்டத்தரும். நான் அதை வந்து அனுபவிச்சிருக்கிறேன். அந்த பாதையை நம்ம தொடர்ந்து போகிறதுக்கான வாய்ப்பு என்னை கொடுத்துருக்கிறாரு. என்னுடைய மகளின் மூலமாக சென்னையில் இருக்கக்கூடிய ஜீசஸ் கால்ஸ் ப்ரேயர் டவரை பற்றி நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். 2012 சென்னையில் இருக்கக்கூடிய ஜீசஸ் கால்ஸ் ப்ரேயர் டவருக்கு போக ஆரம்பித்தோம். அங்கே போய் நாங்கள் ஜெபம் பண்ண ஆரம்பித்ததில் ஏற்படுற ஒரு மகிழ்ச்சி எங்களால் விவரிக்க முடியாது. அவ்வளோ ஒரு மகிழ்ச்சியாக இருக்கும். நான் அந்த மாதிரி ஒரு ப்ரேயர் டவருக்கு போனதே இல்லை வாழ்க்கையில். அவ்வளோ அமைதியாக இருக்கும். உள்ளே போனதும் செல்லெல்லாம் சுவிட்ச் ஆஃப் பண்ணிடணும். வெளியில் செருப்பெல்லாம் விட்டுட்டு உள்ளே போய் யாரும் ஒருத்தர் ஒருத்தர் பேசிக்க மாட்டாங்க, சத்தமாக ஜெபம் பண்ண மாட்டாங்க, ரொம்ப அமைதியாக இருக்கும். அங்கே உள்ளே போயிட்டு வந்ததுமே உடம்புலேருந்து ஏதாவது ஒரு பாரத்தை நம்ம இறக்கி வச்சுட்டு வந்த ஒரு சந்தோஷம் எனக்கு ஏற்படும். அதனால் நான் அங்கே போனதுமே முதல் தடவை போயிட்டு எனக்கு ஏற்பட்ட அனுபவத்தில் நான் வந்துட்டு எந்த கஷ்டத்தில் எந்த அவசரத்தில் சென்னைக்கு வந்துட்டு நான் திரும்ப போனாலும் இந்த ஜீசஸ் கால்ஸ் ப்ரேயர் டவருக்கு வராமல் நான் போக மாட்டேன், அதுக்கான வாய்ப்பை எனக்கு ஆண்டவர் தரணும்னு சொல்லி நாங்கள் வந்து பொருத்தனை பண்ணி ஜெபம் பண்ணிட்டேன். அது ஜெபம் பண்ணலேருந்து இன்றைக்கி எப்போ மாதம் ஒரு தடவை என் பொண்ணை பார்க்க போனாலும் கூட நான் அங்கே போகாமல் வரமாட்டேன். எனக்கு அவ்வளோ ஒரு மகிழ்ச்சி ஏற்படும். அது பிறகு 2012 பிறகு என்னுடைய வியாபாரத்திலும் ஒரு பெரிய மாற்றங்கள் ஏற்பட்டு இன்றைக்கி குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சி, எதிர்காலத்தில் ஒரு நம்பிக்கை இப்படி ஏற்பட்டிருக்கிறது மட்டும் இல்லாமல் நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுத்துருக்குறேன். கர்த்தருடைய கிருபையினால் இப்படி ஒரு மகத்தான ஊழியத்தில் எங்களையும் ஒரு பங்காளரை இணைச்சிட்ருக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது, சந்தோஷமாக இருக்குது. எல்லாரும் வந்து ப்ரேயர் டவரில் வந்து ஜெபம் பண்ணுறதுக்கு தெரிஞ்சுக்கணும், அங்கே இருக்கக்கூடிய சிறப்புகளை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி நாங்கள் ரொம்ப ஆசைப்படுறோம். இப்படி ஒரு சாட்சியை சொல்கிறதுக்கு கிருபை செஞ்ச கர்த்தருக்கு நன்றி சொல்கிறேன். ஜீசஸ் கால்ஸுக்கு என்னுடைய நன்றி. அன்பானவர்களே, இன்றும் உங்களுக்கு ஓர் அரிய வாய்ப்பு காத்திருக்கிறது. ஒவ்வொரு நாளும் நீங்கள் உங்கள் வீட்டிற்கு அருகாமையில் அமைந்திருக்கும் இயேசு அழைக்கிறார் ஜப கோபுரங்களுக்கு நேரடியாக வரலாம். அல்லது தொலைக்காட்சி வழியாக மட்டுமல்ல, இயேசு அழைக்கிறார் இணையதளத்தின் மூலமாகவும் இயேசு அழைக்கிறார் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை காணலாம். மேலும் அனைத்து இயேசு அழைக்கிறார் ஜப கோபுரங்களில் செவ்வாய்க்கிழமையும் வெள்ளிக்கிழமை தோறும் நடைபெறும் பிரார்த்தனை கூட்டங்கள், சுகமளிக்கும் ஆராதனைகளில் கலந்து கொள்ளலாம். உங்கள் ஜப விண்ணப்பங்களை நீங்கள் அனுப்ப வேண்டிய முகவரி: இயேசு அழைக்கிறார் ஜபகோபுரம், N16, டாக்டர் டிஜிஎஸ் தினகரன் சாலை, ராஜா அண்ணாமலைபுரம், சென்னை 28. 24 மணி நேர ஜப உதவிக்கு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 044-33-999-000. எங்களது இணையதள முகவரி www.jesuscalls.org. இப்பொழுதும் டாக்டர் பால் தினகரன் அவர்களின் ஆறுதலின் இறை வார்த்தைகள் உங்கள் ஆசீர்வாதத்திற்காக. This morning, the Lord told me that He is going to give every one of us double portion. நம் ஒவ்வொருவருக்கும் இன்றைக்கு ரெண்டு மடங்கு தருவேன் என்று கர்த்தர் இன்று காலையில் என்னோடு பேசினார். Amen. Amen. Double blessing. இரு மடங்கு ஆசீர்வாதம். Double blessing. இரண்டு ஆசீர்வாதங்கள். Hallelujah. Hallelujah. It's coming to you this morning. இந்த காலையில் உங்களுக்கு வருகிறது. How do we get double blessing? இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை நாம் எப்படி பெற முடியும்? Turn your eyes from people. மக்கள் மீது இருக்கிற உங்கள் கண்களை எடுத்து விடுங்கள். Look to the Lord. தேவனை நோக்கி பாருங்கள். Look to the Lord Jesus Christ. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி பாருங்கள். And you'll be filled with the power of Jesus Christ. இயேசு கிறிஸ்து
கிறிஸ்துவின் வல்லமையினால் நீங்கள் நிரப்பப்படுவீர்கள். When you begin to pray for those who have condemned you. உங்களை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தவர்களுக்காக நீங்கள் வேண்டுதல் செய்ய ஆரம்பிக்கும்போது you will receive double portion. இரட்டிப்பான பங்கை நீங்கள் பெறுவீர்கள். That is the only way. அதுதான் ஒரே வழியாகும். Double blessing. இரண்டு மடங்கு ஆசீர்வாதங்கள். My friends, நண்பர்களே, the people who have condemned you can be saved only through your prayers. உங்களை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்த ஜனங்கள் நீங்கள் ஏறெடுக்கிற வேண்டுதலில் மட்டும் தான் ரட்சிக்கப்பட முடியும். Their sins can be forgiven and they can go to heaven only through your prayers. உங்கள் ஜெபங்களின் மூலம் மட்டும் தான் அவர்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டவர்கள் பரலோக வாழ்வை சொந்தரிக்க முடியும். God is dependent on you to forgive the sins of the people who have persecuted you. உங்களை துன்பப்படுத்தின மக்களுடைய பாவங்களை மன்னிப்பதற்கு தேவன் உங்கள் ஜெபங்களை தான் சார்ந்திருக்கிறார். Jesus, when he rose up from the dead, இயேசு மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்தபோது, he appeared to his disciples. தம்முடைய சீஷர்களுக்கு அவர் காட்சியளித்தார். அவர் சொன்னார், My disciples, என் சீஷர்களே, Now I give you the power. இப்பொழுது நான் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன். As the Holy Spirit comes upon you, பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மீது வரும்போது, Whosoever sins you forgive, it'll be forgiven. யாருடைய பாவங்களை நீங்கள் மன்னிக்கிறீர்களோ, அது அவர்களுக்கு மன்னிக்கப்படும். You have the power to forgive the sins of the people. ஜனங்களுடைய பாவங்களை மன்னிப்பதற்கான அதிகாரம் உங்களுக்கு உண்டு. Why did Jesus say that? இயேசு ஏன் அதை சொல்ல வேண்டும்? Look at him. அவரை பாருங்கள். As he was crucified, அவர் சிலுவையில் அறையப்பட்டபோது, Luke 23 and verse 43 and 44. லூக்கா 23:43-44 வசனங்களிலே, If you read from verse 41, 41-ஆம் வசனத்திலிருந்து நீங்கள் படித்தால், When Jesus was crucified by the side of the two thieves, his heart was broken to pieces. இரண்டு கள்ளர்களுக்கும் நடுவாக இயேசுவானவர் சிலுவையில் அறையப்பட்டபோது அவருடைய இருதயம் சுக்குநூறாய் உடைந்தது. If he alone had been crucified alone, maybe he would not have felt so much sorrow. அவர் மாத்திரம் தனி நபராக சிலுவையில் அறையப்பட்டிருந்திருப்பாரே, ஆனால் அந்த அளவுக்கு அவர் துக்கப்பட்டிருக்க மாட்டார். But they crucified him by the side of the real sinners, real thieves. ஆனால் உண்மையான பாவிகள், மெய்யான திருடர்கள், அவர்கள் நடுவில் அவர் சிலுவையிலே குற்றவாளியைப் போல் அறையப்பட்டார். The Holy Spirit told me, பரிசுத்தாவியானவருக்கு சொன்னார், This only broke the heart of Jesus. இதுதான் இயேசுவின் இதயத்தை உடைத்து நொறுக்கி விட்டது என்று சொன்னார். He was so righteous. இயேசு அவ்வளவு நீதியுள்ளவர். He was so holy. அவ்வளவு பரிசுத்தமுள்ளவர். But they equated him with the sinners, with the murderers, with the thieves. கொலைகாரர்கள், பாவிகள், திருடர்களுக்கு அவரை சரிசமமாக்கி விட்டார்களே. That is the greatest agony we have, my friends. என் நண்பர்களே, வாழ்க்கை நமக்கு இருக்கும் மிகப்பெரிய வேதனை இதுதான். As we live a righteous life, நீதியான ஒரு வாழ்க்கை நாம் வாழும்போது, when we are equated to the other murderers and those living in sin in the world, it breaks our heart, isn't it? உலகத்தில் இருக்கக்கூடிய மற்ற கொலைபாதகர்கள், பாவிகளோடு கூட நம்மை அவர்கள் சரிசமமாக்கும் பொழுது நம்முடைய உள்ளத்தை வேதனைப்படுத்தி விடுகிறது அல்லவா? When we follow the Lord, when the people of the world condemn us and equate us with the sinners of the world, it breaks our heart, isn't it? உலகத்தின் மக்கள் நம்மை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்து உலகத்தில் இருக்கக்கூடிய படுபாதகர்களோடு நம்மை ஒப்பிட்டு சரிசமமாக்கும் பொழுது அது நம்முடைய இருதயத்தை வேதனைப்படுத்தி நம்மை ஆதங்கத்துக்குள் தவிக்க விடுகிறது அல்லவா? Especially in your family. அதில் விசேஷமாக உங்கள் குடும்பத்தில், if you alone have found the Lord, நீங்கள் ஒருவர் மாத்திரம் கர்த்தரை ஏற்றுக்கொண்டது உண்டானால், other members of the family would have criticized you. குடும்பத்தில் உள்ள மற்ற அங்கத்தினர் உங்களை எவ்வளவாய் குற்றப்படுத்தி மசிக்கிறார்கள். Maybe thrown you out of your home. ஒருவேளை வீட்டை விட்டு உங்களை வெளியே துரத்தி இருக்க கூடும். And equated you with people who have done sins in the world. உலகத்தின் அகோர பாவிகளோடு உங்களை சரிசமமாக்கி இருக்க கூடும். When it happens, I know your heart would have been broken to pieces. இப்படி நடக்கும் பொழுது எனக்கு தெரியும் உங்கள் இருதயம் சுக்குநூறாய் உடைந்து நொறுங்கி இருந்திருக்கும். But Jesus went through that agony. ஆனாலும் இயேசு அந்த வேதனையினூடாய் சென்றார். He was equated to the murderers and the sinners when he was crucified along with them. பாவிகளோடு சிலுவையில் அறையப்பட்ட பொழுது கொலை பாதகர்களுக்கும் திருடர்களுக்கும் இயேசு சரிசமமாக்கப்பட்டார். For doing good, நன்மை செய்ததற்காக. For saving the people, ஜனங்களை காப்பாற்றி ரட்சித்ததற்காக. For obeying God, தேவனுக்கு கீழ்ப்படிந்ததனால். Jesus was crucified along with the terrible sinners of the world. உலகத்திலே மகா கொடிய மோசமான பாவிகளோடு கூட இயேசு சிலுவையில் அறையப்பட்டார். His heart was broken. இருதயம் நொறுங்கினது. But how did he react? ஆனாலும் அவர் எப்படி பிரதிபலித்தார்? How did he come out of that? அதிலிருந்து அவர் எப்படி மீண்டு வந்தார்? Immediately he said, Father, forgive them. உடனடியாக தானே
பிதாவே இவர்களை மன்னியும் என்று கதறினார். They know not what they do. தாங்கு செய்கிறது என்னதென்று அறியாதிருக்கிறார்களே. Jesus prayed for the people who crucified him. தன்னை சிலுவையில் அறைந்த ஜனங்களுக்காக இயேசுவானவர் ஜெபித்தார். Jesus prayed for the people who called him a sinner along with the thieves. திருடர்களோடு தன்னை சரிசமமாக்கி பாவி என்று கேலி செய்த மக்களுக்காக இயேசு வேண்டுதல் செய்து ஜெபித்தார். He prayed. அவர் ஜெபித்தார். He prayed. பிரார்த்தித்தார். He prayed. வேண்டினார். He prayed. அவர் ஜெபித்தார். He prayed. அவர் பிரார்த்தனை செய்தார். And truly, மெய்யாகவே The man who crucified him. இயேசுவை சிலுவையில் அறைந்தவன். The centurion said. அந்த நூற்று அதிபதி சொன்னான். Truly he is the son of God. மெய்யாகவே இவர் தேவனுடைய குமாரன். Only God can forgive. இறைவன் ஒருவரால் தான் மன்னிக்க முடியும். Only God forgives. தேவன் மாத்திரம் தான் மன்னிக்கிறார். He is God. இவர் தேவன். Jesus is God. இயேசு தேவன். Because in the midst of people calling him a sinner, he is asking for the forgiveness of the sins of those wicked people. மக்கள் இவரை பாவி என்று வசைபாடுகிற நேரத்தில் அதை பொருட்படுத்தாமல் இந்த கொடூரமான பாவிகளுக்காக தேவன் அவர்களை மன்னிக்கும்படி கதறி மன்றாடி ஜெபிக்கிறாரே. He is praying for them. அவர்களுக்காவர் வேண்டினாரே. My friend, என் நண்பரே, when you do that, நீங்கள் இப்படி செய்கையில், as you pray for the people who are persecuting you and who have persecuted your families, உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் துன்பப்படுத்தின மக்களுக்காக நீங்கள் தேவனை நோக்கி அவர்களுக்காக வேண்டுதல் செய்யும் போது, you will have the power to forgive them. அவர்களை மன்னிக்கும் வல்லமை உங்களுக்கு கிடைத்துவிடும். Their families will be forgiven and turned to God. அவர்கள் குடும்பங்கள் மன்னிக்கப்பட்டு இறைவனிடமாக திரும்புவார்கள். And secondly, இரண்டாவதாக, the world will say, இந்த உலகம் சொல்லும், you are God's child. நீ தேவனுடைய பிள்ளை. You are God's child. நீ தேவனுடைய பிள்ளை. You are God's child. நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள். You have double portion. உங்களுக்கு இரண்டு மடங்கு உண்டு. You have double portion of God's power. தேவனுடைய வல்லமை உங்களுக்கு இரட்டிப்பான பங்காய் கிடைக்கும். One, you are able to bear the persecution. ஒருபக்கம் அந்த உபத்திரவ பாடுகளை உங்களால் சகிக்க முடிகிறது. On the other side, you are able to forgive them. மறுபக்கமோ உங்களால் அவர்களை மன்னிக்க முடிகிறது. You are able to pull them out of their sins. அவர்களை அவர்கள் பாவங்களிலிருந்து உங்களால் மீட்டு வெளியே எடுக்க முடிகிறது. Double portion. இரட்டிப்பான பங்கு. Double portion. இரு மடங்கு. It'll come to you. அது உங்களுக்கு வரும். Jesus said, இயேசு சொன்னார், If two of you gather together in my name and agree concerning anything on earth, it'll be done in heaven. பூமியில் எந்த காரியத்தை குறித்தாயிலும் இருவர் ஒருமனப்பட்டு என் நாமத்தினாலே கேட்டால் அதை நான் உங்களுக்கு செய்வேன் என்று சொன்னார். Two of us agree together that God's kingdom will come. தேவனுடைய ராஜ்யம் வர வேண்டும் என்று நாம் இருவரும் ஒருமனப்பட்டிருக்கிறோம். When we pray for others, இப்படி நாம் மற்றவர்களுக்காக ஜெபிக்கும்போது, whatever we ask, God will do it. நாம் எதை கேட்டாலும் தேவன் அதை செய்தருளுவார். He says, in my name, whatever you ask, I will do it. என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன் என்று அவர் சொல்லுகிறார். It's not only for everybody. இது எல்லாருக்கும் உரியதல்ல. It is for people who go through much persecution, much losses. Whatever they say in the name of Jesus, it will be done by Jesus. மிகுந்த உபத்திரவத்தை சகிக்கிறவர்கள், அதிக இழப்புகளை சந்தித்தவர்கள் இயேசுவின் நாமத்தில் எதை சொன்னாலும் அது அவர்களுக்கு தான் நடக்கும். Matthew 19:29-30 says so. மத்தேயு 19:29-30 வசனங்கள் அப்படி சொல்லுகின்றன. The Lord says. இங்கே கர்த்தர் சொல்கிறார். For my name's sake. என் நாமத்தின் நிமித்தம். For the sake of Jesus Christ. இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம். If your brother has thrown you out. உங்கள் சகோதரன் உங்களை வீட்டை விட்டு வெளியே தள்ளி இருந்தார். Your sister has thrown you out. உங்கள் சகோதரி உங்களை வெளியே தள்ளி இருந்தார். Father has thrown you out. உங்கள் தகப்பன் உங்களை வெளியே துரத்தி இருந்தார். Mother has thrown you out. அம்மா உங்களை வெளியே துரத்தி விட்டிருந்தார். Or if they have not given you the lands, the property that belongs to you. உங்களுக்கு கொடுக்க வேண்டிய நிலத்தையோ சொத்தையோ கொடுக்காமல் இருந்திருந்தார். But yet in the midst of that, if you follow me and pray for them, I will give you 100 times in the world. ஆனாலும் அதன் மத்தியிலே நீங்கள் என்னை தொடர்ந்து பின்பற்றி அவர்களுக்காக ஜெபித்தால் இந்த பூமியில் உங்களுக்கு நான் 100 மடங்கு கொடுப்பேன். You will also get heaven. பரலோகமும் உங்களுக்கு கிடைக்கும். Double blessing. ரெண்டு ஆசீர்வாதங்கள். Double blessing. இரட்டிப்பான பங்கு. You will get 100 times in the world. உலகத்தில் 100 அத்தனையான பலன் உங்களுக்கு கிடைக்கும். Do you believe that? இதை அப்படியே நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? Amen. Amen. You're going to get 100 times. 100 மடங்கு நீங்கள் பெற்றுக்கொள்ள போகிறீர்கள். And you're also going to get 100 times blessing in the world and heaven, eternal life. இந்த உலகத்தில் 100 அத்தனையான ஆசீர்வாதங்களோடு கூட பரலோகத்தில் நித்திய ஜீவனை சுதந்தரித்துக் கொள்வீர்கள். Yes, not only God will prosper you hereafterwards in the world. இதற்கு மேல் இந்த உலகத்தில் தேவன் உங்களை செழித்து வாழ்ந்திருக்க பண்ணுகிறதோடு மாத்திரமல்லாமல், you will get back joy, sons, daughters, lands, houses, honor,
everything in 100 times இந்த உலகத்திலே சந்தோஷத்தின் மகிழ்ச்சி நிறைவில் கணம் வீடு பாக்கியம் மகன் மகள் என்று எல்லாவற்றையும் நூறுத்தனையாய் பெற்றுக் கொள்வீர்கள் 100 times எல்லாமே 100 மடங்கு it's going to come to you உங்களுக்கு அது கிடைக்க போகிறது this is the promise god wanted me to give you this morning இந்த காலை நேரத்தில் இந்த வாக்குத்தத்தத்தை தான் உங்களுக்கு தேவன் கொடுக்க விரும்பினார் and also you will have eternal life அதோடு கூட உங்களுக்கு நித்திய ஜீவனும் கிடைக்கும் god will protect you your children your grandchildren and put the holy spirit upon you and take every one of your family members to heaven தேவன் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் பேர பிள்ளைகளையும் பாதுகாத்து ஆசீர்வதித்து பரிசுத்த ஆவியானவரை உங்கள் மீது வைத்து உங்களை அனைவரையும் பத்திரமாய் பரலோகம் கொண்டு செல்வார் because you have sacrificed so much for jesus இயேசுவுக்காக நீங்கள் அதிகமாக தியாகம் பண்ணினது நிமித்தம் yes ஆம் you have said I don't care whether people reject me and take away my lands I want Jesus மக்களை தள்ளி விட்டால் என்ன என்னை நிராகரித்தால் என்ன என் சொத்துக்களை எடுத்துக்கொண்டால் என்ன எனக்கு இயேசு தான் வேண்டும் என்று சொன்னீர்கள் You have not condemned those who condemned you உங்களை ஆக்கினைக்குள்ளாய் தீர்த்த யாரையுமே நீங்கள் ஆக்கினைக்குள் தீர்க்கவில்லை You have prayed for them அவர்களுக்காக நீங்கள் ஜெபித்தீர்கள் You have prayed for them அவர்களுக்காக நீங்கள் வேண்டுதல் செய்தீர்கள் You have prayed for them அவர்களுக்காக பிரார்த்தனை செய்தீர்கள் That's why God says அதனால தான் தேவன் சொல்கிறார் I'm going to give you 100 times of everything எல்லாவற்றிலும் நூறுத்தனையான பலனை நான் உங்களுக்கு கொடுப்பேன் and I'm going to give you heaven also பரலோகத்தையும் நான் உங்களுக்கு அருளுவேன் eternal life நித்திய ஜீவன் not only heaven பரலோகத்தில் மட்டுமல்ல but in this world you will have my eternal life இந்த உலகத்தில் வாழும் பொழுதே நீங்கள் என் நித்திய ஜீவனை உடையவர்களாய் இருப்பீர்கள் double portion இரட்டிப்பான பங்கு double portion இரு மடங்கு amen amen it's coming to you this morning இந்த காலையில் உங்களுக்கு வருகிறது here afterwards you are going to see these blessings coming upon you believers இனிமேல் விசுவாசிகளாக உங்கள் மீது இந்த ஆசீர்வாதங்கள் மட்டுமே வருகிறது நீங்கள் காண்பீர்கள் 100 times of worldly blessing is going to pour upon your families 100 மடங்கு உலக ஆசீர்வாதங்கள் உங்கள் மீது உங்கள் குடும்பத்தின் மீது வந்து கொட்ட போகிறது and also eternal life அதோடு கூட நித்திய ஜீவனும் கிடைக்கும் my friend I am ready to pray for you என் நண்பரே உங்களுக்காக பிரார்த்தனை செய்ய நான் ஆயத்தமாய் இருக்கிறேன் shall we look up to god தேவனை நோக்கி நாம் பார்ப்போமா lord jesus கர்த்தராகிய இயேசுவே please give us your nature lord தயவு செய்து உம்முடைய சுபாவத்தைங்களுக்கு தாரும் ஆண்டவரே your nature of forgiving people மக்களை மன்னிக்கும் உம்முடைய சுபாவத்தைங்களுக்கு தாரும் even on the cross you cried for those people who nailed you to the cross சிலுவையின் மீதும் உம்மை சிலுவையோடு ஆணிகளால் அறைந்த மக்களுக்காக நீர் கதறி அழுதீரே father forgive them பிதாவே இவர்களை மன்னியும் என்று நீர் வேண்டினீரே forgive them இவர்களை மன்னித்தருளும் thank you for such a loving heart அப்படிப்பட்ட அன்பு நிறைந்த இதயத்துக்காக உமக்கு நன்றி help us also to pray for those who have wronged us எங்களுக்கு விரோதமாய் தவறு செய்தவர்களை நாங்களும் மன்னித்தருள எங்களுக்கும் உதவி செய்யும் forgive them lord அவர்களை மன்னித்தருளும் ஆண்டவரே forgive them lord அவர்களை மன்னித்தருளும் ஐயா they know not what they do தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாதிருக்கிறார்கள் they do not know you lord உம்மை அவர்கள் அறியவில்லை ஆண்டவரே they have no hope அவர்களுக்கு நம்பிக்கையே இல்லை because of their sins அவர்கள் பாவங்களின் நிமித்தம் அப்படி இருக்கிறார்கள் they will end up in hell நரகத்தில் போய் முடிந்து விடுவார்களே பட் லார்ட் ஆகிலும் கர்த்தாவே we do not want them to go to hell அவர்கள் நரகத்தில் பங்கடைவதை நாங்கள் விரும்பவில்லை please save all such people அப்படிப்பட்ட மக்கள் அனைவரையும் அருள் கூர்ந்து இரட்சிப்பீராக turn their hearts towards you அவர்கள் இருதயங்களை எல்லாம் உம் பக்கம் திருப்பிக் கொள்ளும் because they are criticizing and condemning us they should not go to hell எங்களை விமர்சித்து குற்றப்படுத்துகிறது நிமித்தம் அவர்கள் நரகத்தில் போய் முடிந்து விட கூடாது turn them as your children உம்முடைய பிள்ளைகளாக அவர்களை மாற்றி விடும் make them as your children அவர்களை உம்முடைய பிள்ளைகளாக மாற்றும் through that let them become our brothers and sisters அதன் மூலம் அவர்கள் எங்கள் சகோதர சகோதரிகளாக மாறட்டும் let them be blessed அவர்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும் please தயவு செய்து save them அவர்களை இரட்சியும் save them அவர்களை இரட்சியும் help thy children உம்முடைய பிள்ளைகளுக்கு உதவி செய்யும் ஐயா to have the love of all people எல்லா மனுஷருடைய அன்பையும் பெற்றுக்கொள்ள உதவி செய்யும் let them never have any enemies சத்துருக்களே இல்லாத வாழ்க்கையில் மகிழ்ந்திருக்கட்டும் bless thy children who are watching this program இந்த நிகழ்ச்சியை பார்த்துக்கொண்டிருக்கும் உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும் heal their broken hearts நொறுங்குண்டவர்கள் இதயங்களை குணமாக்கும் let them have the love of all people எல்லா மனுஷருடைய அன்பையும் இவர்கள் நிறைவாய் பெற்றுக் கொள்ளட்டும் no enemies at all சத்துருக்களே இருக்க கூடாதப்பா let your holy spirit come upon them right now எப்பொழுதே உம்முடைய பரிசுத்த ஆவியானவர்கள் மீது இறங்கி வருவாராக and give them the nature of christ கிறிஸ்துவின் சுபாவத்தை இவர்களுக்குள் ஊற்றுவாராக nature of christ கிறிஸ்துவின் சுபாவம்
that thy children become like Jesus. உம்முடைய பிள்ளைகள் இயேசுவை போலவே மாறி விடுவார்களாக. Never responding to the evil. ஒருபோதும் தீமைக்கு தீமை சரிகட்டவே கூடாது. But bringing Jesus into the hearts of those evil people. ஆனால் அந்த பொல்லாத மனுஷர்கள் இதயத்துக்குள் இயேசுவை கொண்டு போய் கொடுக்கட்டும். Thank you Lord. நன்றி ஆண்டவரே. Thank you for blessing them. உள்ளே ஆசீர்வதித்தபடியால் நன்றி. Let your peace prevail in the life of everyone who is praying with us. எங்களோடு இணைந்து பிரார்த்தனையில் ஈடுபட்டிருக்கும் ஒவ்வொருவருடைய இதயத்திலும் வாழ்க்கையிலும் உம்முடைய சமாதானம் மேற்கொள்ளட்டும். Jesus name. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. Amen. Amen. God bless you my friend. நண்பர்களே கர்த்தருடைய ஆசீர்வதிப்பாராக. May you be transformed into the image of Jesus. இயேசுவின் சாயலுக்கு ஒப்பாக நீங்கள் மறுரூபமாவீர்களாக.